உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அப்பாவோட கேஸ் விஷயமாவும் அவரோட கேஸ் விஷயமாவும் வக்கீல பார்க்க போயிருந்தேன். ஓ அப்பன் கேஸ் விஷயம்னு மட்டும் சொல்லு, தேவையில்லாம ஏன் புள்ளைய இழுக்காத? நீ திருமாறனை கழட்டி விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னாச்சு, எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? நியாயத்தை கேட்டா உனக்கு கத்துற மாதிரி தெரியுதா? அப்போ என்ன சந்தேகப்படுறீங்களா அத்த? ஏன் சந்தேகப்பட முடியாத அளவுக்கு நீ என்ன அப்படி உத்தமியா? வாய் அடக்கி பேச அகலியா? ஆதிரா சுத்தமானவ, அவளை சந்தேகப்படுறதுக்கு ஒரு தகுதி வேணும். ஏ அகலியா கண்ண, தகுதி இல்லையா? ஆதிராவை கேள்வி கேட்கறதுக்கு ஐபிஎஸ் படிச்சிருக்கணுமா, ஐஏஎஸ் படிச்சிருக்கணுமா, இல்ல டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கணுமா, என்ன தகுதி வேணும் உனக்கு? மனசுல கொஞ்சமாச்சும் ஈரம் வேணும். அப்போ இவங்க ஈவிருக்கமே இல்லாதவங்கன்னு சொல்றீங்களா? அப்படி ஈவிருக்கம் இருந்திருந்தா தான் மகனை வெளியே கொண்டு வரதுக்கு உசுர கொடுத்து போராடுற மருமகளை பார்த்து இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்போ இவ எங்க சுத்தினாலும் நாங்க கேட்க கூடாது, எவன் கூட பழகுனாலும் நான் கண்டுக்க கூடாது, ஏன் தனியா போறேன்னு கேட்க கூடாது. இது என்ன குடும்பமா இல்ல கூத்தடிக்கிற மடமா? குடும்பத்தோட இருக்க ஆசைப்படுற என்ன போய் தனியா இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்றீங்க? அவரும் அப்பாவும் ஜெயிலுக்கு போனதுனால இந்த வீட்டோட உறவு சங்கிலியே அறுந்து போச்சாத்த. அவங்களை வெளியில கொண்டு வந்தாதான் அறுந்து போன சந்தோஷத்தை இணைக்க முடியும். அதுக்காக தான் நான் ஓடுறேன் ஓடி வரேன். அத கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலையாத்த? சினிமா வசனம் தோத்து போயிருச்சு. போ, இந்த நடுப்புல தானடி நீ காலமே ஓட்டிட்டு இருக்க. நீ ஆதிராவ சந்தேகப்படுற, அவ இல்லங்கிற, இதுக்கு என்னதான் தீர்வு? இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா குடும்பத்தோட சந்தோஷம் தான் கெட்டு போகும். அப்போ நம்ம சந்தோஷமா இருக்கணுமா? ஏய் நீ வாய மூடு. நீ அவ வாய மூடலாம், ஊர் வாய மூட முடியாது. எங்க எனக்கும் அந்த வக்கீலுக்கும் எந்த தப்பான உறவும் இல்லைன்னு அவளை சத்தியம் பண்ண சொல்லு. என்ன ஆதிரா முழிக்கிற, சத்தியம் பண்ணு. பாத்தியா எப்படி தயங்குறானு? அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதானே? ஆதிரா சத்தியம் பண்ண தயங்கல, அவளுக்கு என்ன பயம்? ஒரு செகண்ட்ல சத்தியம் பண்ணிடுவா, ஆனா அதுக்கப்புறம் தான் மாமியார் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்பாங்கன்னு யோசிக்கிறா, அதானே ஆதிரா? ஆமா ஆமா உண்மைதான். என் மூஞ்ச கொண்டு போய் எங்க வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா என் மகனுக்கு பொண்டாட்டி அமைஞ்சவ
ஒரு ஒழுக்கம் கெட்டவ. அவ அம்மா மாதிரி அவள ஒரு ஓடுகாலி. தேடுறேன் தேடுறேன்னு சொன்னது அவ சாரு அல்ல, புதுசா ஒரு புருஷனை. இவ தின தினம் வெளியில ஓடுறது அந்த வக்கீல மயக்கிறதுக்கு தான். மயக்கிறது என்ன, ஏற்கனவே அவ கூட தொடர்புலதான் இருக்கா. அகல்யா, வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன்னை கொன்னுடுவேன். யார பார்த்து என்ன சொல்ற? ஆதிரா யாருன்னு தெரியுமா? அவ குணம் என்னன்னு தெரியுமா? அவ தியாகம் என்னன்னு தெரியுமா? அவள போய் சந்தேகப்படுற? யார் ஒழுக்கம் கெட்டவ? இந்த ஆதிராவா? இங்க சொன்ன மாதிரி திருமாரங்கிட்ட சொல்லிடாத, அங்கேயே சமாதி ஆயிடுவ. ஆதிரா யாரையும் மயக்கிறவ இல்ல, அன்புலையும் பாசத்திலையும் மயங்கி கிடக்குறவ. தெய்வமா வச்சு கும்பிட வேண்டியவள தெரு குப்ப மாதிரி வச்சு நடத்துற. இப்பவும் சொல்ற, ஆதிராவ சந்தேகப்படுறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். அது உனக்கு துளி கூட இல்ல. ஆதிரா, அசிங்கமான கேவலமான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு உனக்கு தலை எழுத்து இல்ல. முதல்ல உள்ள போ. அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.